ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடுத்த ஒன் வீக்குக்கு நிஃப்டியோடைய மூமெண்ட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத, நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற டாப் 6 வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி நிஃப்டியோடைய மூமெண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனால் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் வந்து வருதுங்க. என்ன அப்படின்னாக்கா, லைவ் வந்து வர சொல்கிறீங்க, லைவில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து சொல்ல சொல்கிறீங்க. லைவில் வர்றதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க, லைவ் வந்து வரலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஒரு பிஸியான ஷெடியூலில் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து வீடியோ போடுறதுக்கு கூட வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே நம்ம லைவ் வரணும் அப்படின்னாக்கா சான்ஸே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நான் லைவ் வருவேன், ஓகேங்களா? வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரலை. எப்போ எனக்கு டைம் இருக்கோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து லைவ் வருவேன். வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி நாள் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரீ ஆகிட்டதுக்கப்புறம் லைவ் வந்து வருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட்லேருந்து மேலே மூவ் ஆகும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பிரேக் பண்ணும்பொழுது நல்லா பிரேக் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே வந்திருக்கு. எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் தான் வந்திருக்கு. மார்க்கெட்டு வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட வந்து இருக்குது மார்க்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து க்ரியேட் ஆகிருக்குங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகும். அது என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை அப்படியே இங்கே வைக்கிறோம். ஏன்னா ஒரு ட்ரெண்ட்லைனை கீழே ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அடுத்தது க்ரியேட் ஆன ஸ்விங் ஹை கிட்ட நம்ம அந்த ட்ரெண்ட்லைனை மூவ் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி மூவ் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு ஸ்விங் ஹை கனெக்ட் பண்ணி நமக்கு ட்ரெண்ட்லைன் வந்து கிடச்சிரும். இந்த ட்ரெண்ட்லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து மேலே போகலாம். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட்லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து கீழே வரலாம். ட்ரெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கேருந்து அப் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ங்க. இங்கேருந்து அப் ட்ரெண்டில் இருந்தது ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, அண்ட் வந்து இப்போது ஒரு லோவர் ஹை கிரியேட் ஆகிருக்கு. இன்கேஸ் ஒரு லோவர் லோ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு ஹை வந்து நமக்கு லோவர் ஹையாக மாறினதுனால கண்டிப்பாக வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஹை வந்து பர்ஃபெக்டான ஒரு லோவர் ஹையாக மாறணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு லோவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இந்த ஹையை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையை தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஒரு ஹையாக, ஓகேங்களா? இது வந்து எஸ்எம்சி கான்செப்ட், ஓரளவுக்கு கற்றுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டு பக்கம் நீங்கள் போகவே போகாதீங்க. ட்ரெண்ட் வந்து நீங்கள் பொறுமையாக வீடியோஸ் பார்க்க பார்க்க வந்து கற்றுக்கோங்க. இப்போதைக்கு வியூ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேலே போகலாம். இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கீழே வரலாம். ட்ரெண்டு வந்து நியூட்ரலாக இருக்குது. அதாவது அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. இன்னும் வந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு ட்ரெண்டுமே நியூட்ரலாக இருக்குது, நம்மளுடைய வியூவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரலாக இருக்குது. அப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒன் வீக்குக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வியூவில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்மளோட வியூ பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் தான் இருந்தது. டவுனில் வந்துட்டு ஒரு ஸ்விங் லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆனதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ கிடச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணும்பொழுது கீழே வரலாம். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருக்குதுன்றதுனால மேலே மூவ் ஆகிறதுக்குனா சான்ஸ் வந்து இருக்குது. ட்ரெண்டு வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையர் ஹை க்ரியேட் ஆகிருக்கு, இன்னொரு ஹையர் லோ க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ட்ரெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்பில் இருக்குது, பிரேக் அவுட்டுமே வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்கு. அப்போது இதனுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து மேலே போகிறதா இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இதை பிரேக் பண்ணும்பொழுது மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து வந்துக்கிட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் வந்து பிரேக் பண்ணியிருந்தது. அதாவது போன வீக் இல்லை, அதுக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. பிரேக் அவுட் பண்ணியிருந்ததுனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்குனா சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. இங்கே போனது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. முதல்ல மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மறுபடியும் ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறி கீழே வந்திருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே மூவ் ஆயிருக்கு, மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட்லைனை ஒரு இன்வாலிட் பண்ணிவிட்டு ஆனாலும் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா அப்சைடில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அப்சைடில் மூவ் ஆகிருக்குங்க. இப்போது ட்ரெண்டு வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் ஆல்ரெடி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்தே வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஹையர் லோ, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையர் ஹை, அடுத்தது ஒரு ஹையர் லோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையர் ஹை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் போயிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அப் மூமெண்ட்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே போயிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்க. இது வந்து இந்த ஸ்டாக்னு கிடையாது, நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் நடக்கும். டெய்லி டைம் ஃப்ரேம்லேயும் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்தது அப்படின்னாக்கா இதனுடைய பெரிய மூமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் மேலே போயிட்டு பை பண்ணக்கூடாது. அப்படி பை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கரெக்டாக பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன் அந்த மாதிரி கீழே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு டைமும் மேலே போகும்பொழுது ஒரு ஸ்விங் லோவை கிரியேட் பண்ணிட்டு தான் போகும். அப்போது இந்த டைம் வந்து மேலே போயிருக்கு. அப்போது எங்கே வேணாலும் ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆகலாம். இங்கேருந்தும் கீழே விழுந்துடலாம், அப்படி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு இங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆகலாம். ஆக மொத்தம் வந்து ஒரு ஸ்விங் லோ கிரியேட் ஆகி தான் ஆகணும். மேலே அப்படியே போயிடாது, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரிங்க மேலே அப்படியே போய்கிட்டே இருக்காது. கண்டிப்பாக வந்து கீழே வந்துட்டு ஒரு லோ க்ரியேட் பண்ணி தான் போகும். ஆனால் நீங்கள் என்ட்ராகும் பொழுது கரெக்டாக அந்த லோ வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டுங்க. புதுசாக வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுங்க. வந்த உடனே மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணணும் எப்படி எப்படிலாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கான்செப்ட் வந்துடலாம். அடுத்த சில நாட்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, ரீசெண்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வியூ வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் அது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணுங்க. என்ன அப்படின்னாக்கா மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணலை, கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலையும் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணலை. இப்போது இதில் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. எப்போவுமே வந்து ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா ரீசெண்டாக க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங் லோவில் சப்போர்ட் லெவலை மூவ் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி ரீசெண்டாக க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங் ஹையில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மூவ் பண்ணி வச்சிடணும். இப்போது இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ளார வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போது இதனுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேலே போகலாம். அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கீழே வரலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்தே வந்து அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சைட்வேஸில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இன்னும் டவுனுக்கும் சேஞ்ச் ஆகலை, அப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகலை. ஏன்னா வியூ வந்து பாருங்கள், இங்கேருந்து அப் ட்ரெண்டில் இருந்தது ஒரு ஹை, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோவர் ஹை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோவர் லோ. ஆக்சுவலாக வந்து இது லோவர் லோ வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகலைங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லோவுக்கு நேராக தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ இன்னும் வந்து லோ க்ரியேட் ஆகலை. இன்கேஸ் ஒரு லோ க்ரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்பொழுது நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி பிரேக் அவுட் வைஸ் பார்க்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த சைடும் பிரேக் அவுட் பண்ணலை, எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மார்க்கெட் கீழே வந்திருந்தது. போன வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, டவுன் சைடில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. எது வரைக்கும் வரலாம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெட் கலர் லைன் வரைக்கும் வரலாங்க. அந்த ரெட் கலர் லைன் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போது வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் லோவையும், அதாவது 2020 மார்ச்சில் க்ரியேட் ஆன ஒரு ஸ்விங் லோவையும் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா 2023 ஏப்ரலில். ஸோ இந்த ரெண்டு ஸ்விங் லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ண ஒரு ட்ரெண்ட்லைன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரெட் கலர் லைனு. இப்போ நம்ம திரும்ப வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து போயிடலாம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் டவுனில் தான் இருக்குது. இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வர்றதுக்குன்னா சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு.
ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு கீழே வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐடிசி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ட்ரெண்ட்லைனை வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக்கே வந்து பார்த்திங்கனாக்கா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா ரீசெண்டாக ஒரு பிரேக்கிங் நடந்திருக்கிறதுனால அடுத்த சில நாட்களுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் வந்து ஒழுங்காக விசிபிள் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போவுமே பார்த்திங்கனாக்கா ட்ரெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து விசிபிள் ஆகலை. ஏன்னா வந்து இந்த ஸ்விங் லோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்விங் ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு இன்னொரு லோவர் லோ வந்து கிரியேட் ஆகலை. அப்படி கிரியேட் ஆகிருந்தது அப்படின்னாக்கா நம்ம டவுன் ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கண்ணுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து வியூ ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னாக்கா இந்த ஸ்விங் ஹை வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனை இந்த ரெண்டு ஸ்விங் ஹைலையும் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் லெவலை இங்கேருந்து முதல்ல ட்ராப் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறோம் கீழே எங்கேயாச்சும் சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எங்கேயும் வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகலை. அப்போ திரும்ப வந்து நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எண்டை வச்சிடறோம். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூட்ரலாக இருக்குது. பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம், கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இந்த ஒரு பேட்டர்னுடைய எண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்துருச்சு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்கும் தெரியல. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் வந்து பண்ணலாம். இப்போது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த சில நாட்களுக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு ஸ்டாக்குமே வியூ பண்ணியாச்சு. ரிலையன்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்குது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து நியூட்ரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி நியூட்ரலாக இருக்குது. மற்ற மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்ஷனல் மூவ் வந்து கொடுத்துருக்கு. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இன்ஃபோசிஸ் கீழே வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த மூணு ஸ்டாக்குடைய வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்சைடில் தான் இருக்குது. அப்போது நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் வந்து அப்பில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியை வந்து வியூ பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸுக்கு வந்து வந்திருக்கோங்க. நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் நிறைய ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து நிஃப்டியில் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட்டு 3 மந்த்தாக வந்து லைவ் ட்ரேட் எடுத்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வரேன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஒரு சப்போர்ட் லெவலும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ மூணு ஸ்விங்கை வந்து கனெக்ட் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு அப் ட்ரெண்டை அப்படியே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ட்ராப் பண்ணிட்டோம் மேட்ச் பண்ணி. இப்போது மார்க்கெட் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் நியரஸ்டாகவே தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பேட்டர்னுடைய எண்டுக்கு வந்து வந்துருச்சு மார்க்கெட்டு. இதுவே சேனல் பேட்டர்னாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சேனல் பேட்டர்னாக இருந்தது அப்படின்னாக்கா எண்டே கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் அதிலே வந்து ட்ராவல் ஆகலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு எண்டுக்கு வரும்பொழுது பிரேக் அவுட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ரெண்டு ட்ரெண்ட்லைனுமே வந்து ஒரே இடத்துல போயிட்டு மீட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த ஒரு எண்டு கிட்ட மார்க்கெட் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ட்ரெண்டை வந்து இப்போ நம்ம பார்க்கணும். ட்ரெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, அண்ட் வந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகிறதுக்காக மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை பார்த்தாலும் நமக்கு வந்து அப்பில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் போயிட்டு வியூ பண்ணி பாருங்கள், கிளியராக வந்து தெரியும். ஸோ நான் வந்து அப்படியே ட்ராப் பண்ணுற பாருங்கள். ஒரு லோ, அண்ட் வந்து ஒரு ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்த சில நாட்களுக்கு மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கீழே விழுறதுக்கும் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம 6 ஸ்டாக்கில் பார்த்தோம் இல்லைங்களா, 3 ஸ்டாக் வந்து நியூட்ரலாக இருந்தது இல்லைங்களா. அந்த 3 ஸ்டாக்குமே கீழே பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குங்க. இன்கேஸ் வந்து அதுலேயும் பிரேக் அவுட் நடக்காமல் ஒரு சைட்வேஸும் மற்ற 3 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 ஸ்டாக்ஸ் ஒரு மைல்டான ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நிஃப்டி வந்து மேலே மூவ் ஆகிடுங்க. ஸோ
இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு புரிஞ்சதை நான் அப்படியே வந்து சொல்லிட்டேன். மற்றபடி வந்து நான் சொன்னது உங்களுக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஸோ நிஃப்டியுடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு அப்சைடில் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போது நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் போயிட்டு நிஃப்டியில் கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்தது அப்படின்னாக்கா ஒரே ஒரு லாட்டில் பண்ணுங்கள், அதுவும் வந்து அவுட் ஆஃப் மணியில் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக அவுட் ஆஃப் மணியில் பை பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அவுட் ஆஃப் மணியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் மணி வந்து பை பண்ணக்கூடாது, ஜீரோ ஆகிடும். அடுத்த மணியை பை பண்ணக்கூடாது, ஜீரோ ஆகிடும். இந்த மணியில் தான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாக்கா எதுக்குங்க ஜீரோ ஆகுது பிரீமியம் ப்ரைஸு? நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா ஜீரோ ஆகாது. எதுக்காக அவுட் ஆஃப் மணி எடுக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து கீழே விழுந்தாலும் உங்களுடைய லாஸ் வந்து பொறுமையாக மூவ் ஆகும். ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸில் வேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வேகா எஃபெக்ட்னால பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் கம்மியாகிட்டு போகும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் போயிட்டு செல் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வெயிட் பண்ணுறதா தான் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீமியம் தான் பொறுமை மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் மணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா எதுவுமே வந்து ஆபத்து கிடையாது. அந்த லாஸோடு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து இந்த மணி பை பண்ணி 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் 1000 ரூபாய் தான் லாஸு நிஃப்டியில். இதுவே நீங்கள் அவுட் ஆஃப் மணியை பை பண்ணிவிட்டு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் அதே 1000 ரூபாய் தான் லாஸு. ஆனால் இந்த மணியில் ஸ்டாப் லாஸ் ஸ்பீடாக ஹிட் ஆகும். அவுட் ஆஃப் மணியில் ஸ்டாப் லாஸ் வந்து பொறுமையாக ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸை தான் பேஸ் பண்ணி இருக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிங்க. எப்போவுமே வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணாலும் ஸ்டாப் லாஸுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கனாக்கா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.